இறை சிவில் பிரியமுள்ள என் அன்பு இறை சமூகமே, ஷம்மா என்னும் இறை நிகழ்ச்சி வழியாக இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது புதிய மாதம், ஜூன் மாதம். புதிய எண்ணங்களோடும், புதிய எழுத்துக்களோடும், புதிய படைப்புகளோடும், புதிய பிறப்புகளோடும் இந்த மாதம் அமைய வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த ஜூன் மாதம் மிக முக்கியமானதொரு மாதமாக அமைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இயேசுவின் திரு இதயத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. ஒரு மகனும் ஒரு மகளும் தனது தந்தையிடம் எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. தொடக்க நூல் அதிகாரம் 47 இறைவசனம் 27 நாம் பார்க்கலாம், ஒரு தந்தையினுடைய இறுதி விண்ணப்பம், இறுதி ஆசை, இந்த கடைசி உயிர் என்று சொல்வார்கள். அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவேற்ற வேண்டும். யார் என்று பார்க்கின்ற பொழுது அது வேறு யாருமல்ல, யாக்கோப்பு. யாக்கோப்பினுடைய இறுதி ஆசையை நாம் பார்க்கின்றோம். அந்த இறுதி ஆசையை தனது மகன் நிறைவேற்ற வேண்டும் என்று கனவு காண்கின்றார். அதனால் எகிப்து நாட்டிலே கோசேன் என்ற நிலப்பகுதியில் 17 ஆண்டுகள் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தருணத்திலே தனது அன்பு மகன் யோசேப்பை அழைத்து, உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைக்குமானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்திடும், நீ பற்றுதியும் அன்பும் கொண்டவனாக இரு, அதாவது உண்மையுள்ளவனாக இரு. எதில் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்? எனது ஆசையை நிறைவேற்றுவதில் நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். என் அன்பு இறை சமூகமே, அவருடைய கடைசி ஆசை என்னவென்றால், தான் வாழ்கின்ற இந்த எகிப்து தேசத்திலே நான் இறக்கின்ற பொழுது என்னை இந்த நாட்டில் புதைக்காமல், எனது மூதாதையர் வாழ்ந்த நாடான கானான் தேசத்திலே என்னை புதைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி ஆசை. இதை செய்கின்றேன் என்று யோசேப்பு தனது தந்தை யாக்கோப்புக்கு வாக்கு கொடுக்கின்றார். தொடக்க நூல் அதிகாரம் 47 இறைவசனம் 31 நாம் பார்க்கின்றோம், யாக்கோப்பு தனது அன்பு மகன் யோசேப்பிடம் இருந்து அந்த ஆணையை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு தனது படுக்கையிலே சாய்ந்து கொண்டு இறைவனை தொழுகின்றார். எபிரேய மொழியிலே ஷெக்கா என்று சொல்வார்கள், ஆங்கிலத்திலே ஒர்ஷிப் என்று சொல்வார்கள். தனது படுக்கையிலே சாய்ந்து கொண்டு இறைவனை தொழுவது. இதை கிரேக்க மொழியிலே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால், எபிரேயருக்கு எழுதிய திருமணம் அதிகாரம் 11 இறைவசனம் 21, யாக்கோபு தாம் இறக்குமுன் யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வணங்கியதும் தம் ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுதான். ஊன்றுகோல் இங்கு படுக்கை அல்ல, ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து கொண்டு கடவுளை தொழுதான். ஊன்றுகோல் மேல் சாய்வது என்பது ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பது. இதைத்தான் திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் என்று நாம் சொல்கின்றோம், அவர்கள் செய்து காட்டினார்கள். அந்த திருத்தூதர் வழியில் வழியாக வருபவர்கள் தான் ஆயர்கள். அவருடைய கையிலே ஊன்றுகோல் இருக்கின்றது, அந்த ஊன்றுகோலை பிடித்து கொண்டு ஆசி வணங்குகின்றார்கள். என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவரை நாம் தொழ வேண்டும். எனது ஆசை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த புதிய மாதத்திலே எனது புதிய எண்ணங்களும், எனது புதிய எழுத்துக்களும், எனது புதிய படைப்புகளும், புதிய பிறப்புகளும் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரை நான் வழிபட வேண்டும்.
மகனுக்கு வாக்கு கொடுக்கப்படுகின்றது. நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், நீ பற்றுறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆக என் தந்தைக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கப் போகின்றேனா, பற்றுறுதி உள்ளவனாக இருக்கப் போகின்றேனா, அவருடைய ஆசையை நிறைவேற்றப் போகின்றேனா? இந்த புதிய மாதத்திலே இயேசுவினுடைய திரு இதயத்தையும் நினைத்து பார்க்கக்கூடிய இந்த உன்னதமான மாதத்திலே அந்த இதயத்திலிருந்து வழிகின்ற அந்த நீரும் இரத்தமும் என்னை சுத்திகரிக்க வேண்டும், என்னை புனிதப்படுத்த வேண்டும் என்று இந்த புதிய மாதத்திலே பயணிப்போம். இந்த புதிய மாதம் நமக்கு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்று தருவதாக. என் தலை பக்கம் சாய்ந்து உம்மையே தொழுதேன் இஸ்ராயலின் ஆண்டவரே. என் தலை பக்கம் சாய்ந்து உம்மையே தொழுதேன் இஸ்ராயலின் ஆண்டவரே. என் தலை பக்கம் சாய்ந்து 17 ஆண்டுகள் எத்து கோசேனில் பழுகி பெருகச் செய்தேன். 17 ஆண்டுகள் எகித்து கோசேனில் பழுகி பெருகச் செய்தேன். உம் பார்வையில் தயவு கிடைக்குமென்று உமக்கு உரியதே செய்து வந்தேன். என் அன்பு மகன் யோசேப்பு கையால்தான் கண்களை மூடுவாய் என்று வாக்களித்தே. அழகே அமுதே அருளே ஆசியே, அழகே அமுதே அருளே ஆசியே. என் தலை பக்கம் சாய்ந்து உம்மையே தொழுதேன் இஸ்ராயலின் ஆண்டவரே, இஸ்ராயலின் ஆண்டவரே. என் தலை பக்கம் சாய்ந்து